Malli, the letter upon the Sora Potovichka, Motella and the Sapre Ananga and the Sordana. I'm getting the Solon and Chia. The letter in the Wander and Nalachi. Up a egg to Sola. Ama, Solin, the Matter Perisa Kirchipa. Hey, hey, Yena, Yena, in the Mada make a very long time to go. Urupia, 1 hour to Sintrikia. Yena, Yena, very little in the Baka. There is a place of the day. Moon and Anna Mama will never recur. Our material is the letter and the Kuma. Yeah, Tambi on the K. Apa, Bali Pakataka, Anamala Town Lender, Mapla Vitakanik Varangla, letter on the K. Rumba Santoshamba, Nirke, Saman Sarianda, Pesimuchida, Ilapa, Ningo Navar Kripo, Anging Wanda and Alarkadapa. Now get to Poi. அடுத்த வாரம் வர சொல்லப் போறேன் அத உங்ககிட்ட சொல்லிட்டு போலானே வணக்கம் சாமி வாங்க வணக்கம் வணக்கம் உட்காருங்க உட்கார் எல்லாம் பேப்பர்ல படிச்சம்பா East India Company மூட வச்ச நமக்கு இந்த வேலாயுதமில்ல கம்பெனி எந்த மூலைக்கு இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு வாழ்க்கையே போராட்டமா இருக்கு ஆனா நமக்கு அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி போராட்டம் தான வாழ்க்கை ராமசாமி என்று தணியும் இந்த சுதந்திர தாகம் என்று தணியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று தணியும் இந்த சுதந்திர தாகம் என்ற மதன்னை கை விலங்குகள் போகும் என்ற மதன்னை கை விலங்குகள் போகும் என்ற மதின்னல்கள் தேந்து பொய்யாகும் என்று தணியும் இந்த சுதந்திர ஜீவானந்த வணக்கம்பா இப்பேற்பட்ட தியாகிக்கு பிள்ளையா பறக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் யாருக்கு புள்ளையா பிறந்தாலும் பிறக்கலாம் ஆனா இவர மாதிரி தியாகிக்கு மட்டும் புள்ளையா பிறக்கவே கூடாது மச்சான் பரவாயில்லடா நம்ம ஜீவா உண்ணாவிரத பந்தலுக்கு போய் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி வந்துட்டான் தங்கச்சிக்கு சம்பந்தம் பேச ஆனமலைக்கு வர போறான் நம்ம ஜீவாவுக்கு வந்துருச்சு பொறுப்பு அதனால பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்து போகணும்னு நினைச்சா நமக்கு வருது வெறுப்பு ஏன்டா மாப்ள பஸ் ஸ்டாண்ட் வர நடக்குற கைய காட்டினா பஸ் நிக்குது நாம யாரு உட்கார இப்படி மச்சான் அங்க கவனிச்சிங்களா புள்ளைங்களா துணி துவைக்கிறத ஓகே பஸ்ஸுக்கு பஸ் ஆச்சு சைட்டுக்கு சைட் ஆச்சு பாத்து மச்சி உன் தங்கச்சி அங்கதான் துணி துவைக்குது அதனால தான்டா நான் வந்தேன் என்ன மச்சான் பஸ் வரும்னு பார்த்தா போலீஸ் ஜீப் வருது பரவாயில்ல மச்சான் நம்ம ஜீவா இதுல ஏத்தி அமிச்சிருவோம் சிஸ்டர் இங்க ஜீவாங்கிறது யாரு ஜீவாங்கிறது யாருன்னு கேட்கல நான் தான் வா ஸ்டேஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கா எதுக்காக வயசு பொண்ணை கையை பிடிச்சு எடுத்தா போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடாம விருந்துக்கா கூப்பிடுவாங்க இப்போ ரங்கம்மாவை கூட்டு வா நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போறோம் வாங்கடா போலாம் இன்ஸ்பெக்டர் ஐயா ஜீவா ரொம்ப நல்ல பிள்ளைங்க கட்டிக்க போற பொண்ணை தவிர மற்ற பொண்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான் இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு பையனை பார்க்கறது ரொம்ப அபூர்வங்க ஏதோ ஒரு பொண்ணு அபாண்டவா அவன் மேல புகார் கொடுத்தான்னு ஜீவா பத்தி எனக்கு தெரியும் புகார் கொடுத்த அந்த பொண்ணை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு இன்ஸ்பெக்டர் விசாரிக்க வேண்டியது கடமை. அதனால தான் அழைச்சிட்டு வர சொன்னேன். உண்ணாவிரதம் இருக்கிற அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா துடிச்சு போயிட்டு வருங்க. சார், ஜீவாவை நாங்க ஜாமீன்ல எடுக்கிறோம். எவ்வளவு பணம் கட்டணும்னு சொல்லுங்க சார். எப்படியாவது நாங்க ஏற்பாடு பண்றோம் சார். அதுக்கு அவசியமே இல்லை. இந்த பொய் புகார் கொடுத்தவங்க பத்தி எனக்கு நல்லா தெரியும். இதோட தெரியாட்டி நான் இன்ஸ்பெக்டர் இருக்க லாய்க்கு இல்லை. ஜீவாவை நான் சொந்த ஜாமீன்ல அனுப்புறேன். நம்ம தம்பி ஜீவா யாரோ ஒரு பொண்ணோட கையை பிடிச்சு இழுத்துடுச்சுன்னு அந்த பொண்ணு போலீஸ்ல புகார் கொடுத்துருச்சான். நம்ம இன்ஸ்பெக்டர் அது பொய் புகார்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜீவாவை சொந்த ஜாமீன்ல விடுதலை பண்ணிட்டாரு. ஐயா, நம்ம தம்பி ஜீவா மேல ஒரு தப்பு இல்லையா? என் பிள்ளை பத்தி எனக்கு தெரியாதா? நேரமாச்சு, இன்னிப்போ அண்ணா வாங்கண்ணா சாப்பிடலாம். நான் தியாகு வீட்டிலே சாப்பிட்டுட்டேமா. தியாகு வீட்டில தான் எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்களே. சாப்பிட்டேன்னா அதோட விட நீ சாப்பிட்டு படுத்துக்கமா. தம்பி மாமா அப்பாவை அடிக்காதீங்க மாமா. குமாரவேலு சித்தப்பா ஆத்தங்கர குடிசையா இருக்கு. ராத்திரி வந்தாங்க, எனக்கு வேற ஒண்ணு தெரியாது. உங்க அப்பாவோட ஸ்தானத்துல இருந்து சொல்றப்பா, அவரோட கனவு வேலாயுதம் பிள்ளை அழிக்கிறது இல்ல, சாத்வீகமா போராடி சாராய ஃபேக்டரிய இந்த ஊருக்குள்ள வரவிடாம பண்றதுதான். நீங்க சொல்றீங்களே சாத்வீகம், அதனால ஐயாவோட சாவை தடுக்க முடிஞ்சதுங்களா? உங்களுக்கு இருக்கிற அதே அளவு ஆத்திரம் ஆதங்கம் எல்லாம் எனக்கும் இருக்கு. ஐயாவோட வாழ்க்கைக்கு எவ்வளவு அர்த்தம் இருந்ததோ அதை விட அதிக அர்த்தம் அவருடைய மரணத்துக்கு இருக்கு. ஆமா, அவரோட மரணம் இந்த ஊரையே மாத்தி இருக்கு. ஆத்திரம் உங்க கண்களை மறைக்கிறதுனால இதெல்லாம் உங்களுக்கு தெரியல. ஜீவா ஊருக்கு 4 பேர்னு சொல்லுவாங்க, உன் கூட 6 பேர் இருக்காங்க. போய் ஒவ்வொருத்தரா பார்த்து பேசு. சிதறி கிடக்கிற ஜனங்களை ஒன்னா சேர்த்துக்கிட்டு போராடு. உங்க அப்பாவோட சாவு இன்னைக்கு ஒரு சம்பவமா இருக்கலாம், நாளைக்கே அதை சரித்திரமா மாத்தி காட்டு. அது உன்னால முடியும். ஜீவா லட்சியத்தை நோக்கி அஹிம்சை பாதையிலேயே போ. தேவைப்படும் போது மட்டுமே அர்ஜுனா மாதிரி காண்டிபத்தை கையில எடு. ஜீவா, அப்பாவுடைய காரியத்துக்கு நீ சேர்க்கிறது நம்ம சம்பிரதாயம். இதெல்லாம் வழக்கம் தம்பி. எங்க அப்பாவோட லட்சியம் எப்ப நிறைவேறுதோ அப்பதான் அவரோட ஆத்மா சாந்தி அடையும். அப்ப நான் என் மீசை எடுத்துக்கிறேன்.